தமிழக தகவல் ஆணைய நியமனங்களில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தகவல் உரிமை சட்டத்தின்படி முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், கேபினட் அமைச்சர் ஆகியோரை கொண்ட தேர்வு கமிட்டியின் பரிந்துரையின் பேரிலேயே மாநில தலைமை தகவல் ஆணையர் நியமிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள கருணாநிதி, திமுக ஆட்சியின் போது இந்த பதவியில் நியமனம் செய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் ஜெயலலிதாவுக்கு அரசின் சார்பில் அழைப்பு கடிதம் எழுதப்பட்ட போது கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் பதவியும் தகவல் ஆணையாளர் பதவிகளும் பல மாதங்களாக காலியாக உள்ள நிலையில் இவ்வளவு கால தாமதமாக நியமனம் செய்திருப்பதில் எத்தனை முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் கருணாநிதி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.